கோள்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சயின்டிபிக் தமிழ் கூட கனெக்ட் பண்ண போறோம். சோ இந்த சயின்டிபிக் தமிழ் சேனல் பத்தி அதிகம் தெரியாதவங்க வந்து நம்மளுடைய போன வீடியோவான யாழி பத்தி கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா அவர் யார் என்ன அப்படிங்கறத பத்தி இன்ட்ரோ கொடுத்துருப்போம். சோ வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் நிர்மல். வணக்கம் மிஸ்டர் ஜிகே. எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். லாஸ்ட் வீக்கில் நம்ம சேர்ந்து பண்ண வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ஃபீட்பேக்ஸ் ட்ராபேக் எல்லாமே இருந்தது. குட். ஸோ இப்போ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி பற்றி, உங்களோட இன்ட்ரெஸ்டில் நீங்கள் ஆஸ்ட்ரானமின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான். ரைட். ஸோ பொதுவாக வானத்தில் பார்க்கும்போது சூரியன், நட்சத்திரம், சில நேரம் வந்து கிரகங்கள் கூட தெரியும். செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரியான கிரகங்கள் கூட தெரியுது. ஸோ அதை தவிர வானத்தில் என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது? ஸோ இப்போ ராத்திரி தான் நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ பகலில் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் தான் தெரியும். ஸோ சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ராத்திரி போய் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள், கிரகங்கள் நிறைய தெரியும். இப்போது வானத்தில் போய் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் நிலா பக்கத்தில் ஒரு சின்ன புள்ளி தெரியும், அதுதான் செவ்வாய், இல்லாட்டி இங்கிலீஷில் மார்ஸ். அதை தவிர நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எரிக்கற்கள் நிறைய தெரியும். இப்போது சாதாரணமாக ஒரு ஈவினிங்கில் வந்து தரையில் படுத்து போய் பார்த்தீங்கன்னா ஒன்று எரி நட்சத்திரங்கள் தெரியும். எரி நட்சத்திரங்கள்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது, வானத்தில் இருக்கிற சிறிய சின்ன சிறிய கற்கள் வந்து நம்ம அட்மாஸ்ஃபியருக்குள்ளே வரப்போ அந்த ஃப்ரிக்ஷனால் எரிஞ்சு கீழே விழுறது. ஸோ எரிக்கற்கள் நிறையா பார்க்கலாம், மீட்டியர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இங்கிலீஷில் ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ம்பாங்க. அதை தவிர நீங்கள் என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா காமெட்ஸ். ஸோ காமெட்ஸ்னால் என்னென்ன? வால் மீன்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து ஒரு பெரிய 46P விட்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெட் தெரியுது. பூமியிலேருந்து ஒரு 11 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தள்ளிய ஒரு இது இருக்குது. ஸோ காமெட்டில் வந்து ஐஸ்னால் உருவானது காமெட் பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு ரொம்ப இருட்டான ஒரு நாள், இல்லாட்டி நம்ம தமிழ்நாட்டிலையோ இப்போ இங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா மில்கிவே தெரியும், நம்மளோட பால்வெளி வீதி, அதாவது கேலக்சி, அதுங்கிற மில்கியோட ஒரு கேலக்டிக் ஆர்ம் தெரியும். அதையும் தாண்டி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிலப்போ கண்டிஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஒரு கேலக்சிஸ் தெரியும், ஒரு டிஸ்டன்ட் கேலக்சிஸ். ஸோ கேலக்சிஸ்னு நம்ம இருக்கிறது வந்து பால்வெளி வீதி, பால்வெளி வீதி மாதிரி இன்னொரு கேலக்சி இருக்குது, ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு இருட்டான இரவில் வந்து வானத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா கேலக்சி தெரியும். ஓகே. ஸோ உங்கள் நீங்கள் சொன்ன ஆன்சர்லேருந்து நிறைய கேள்விகள் எடுக்கலாம்ல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த காமெட் அப்படிங்கிறது ஒரு வால் நட்சத்திரம்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த வால் நட்சத்திரத்தில் தான் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, பனின்னு சொன்னீங்க. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் சூழ்ந்துருக்கும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம். இப்போ வானத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளானட்டு இதுக்கு இடையில போய் பார்த்தீங்கன்னா ஆஸ்டிராய்டும் காமெட்டும் நிறைய சுற்றிட்டு இருக்கும். ஆஸ்டிராய்டில் போய் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மெட்டல் இல்லாட்டி கற்களால் ஆனது, இரும்பு அந்த மாதிரி தாது பொருட்கள் நிறையா இருக்கும். காமெட்டில் போய் பார்த்தீங்கன்னா மெட்டல் அவ்வளோவா இருக்காது, அதில் வந்து நிறைய கற்கள் இருக்கும். அந்த கற்களை சுற்றி நிறைய உறைஞ்ச நிலையில் பனிக்கட்டிகள் நிறையா இருக்கும், அதாவது ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ் நிறையா இருக்கும். இந்த ஐஸ் வந்து ஆக்சுவலி அந்த காமெட் வந்து நம்ம சூரியனை சுற்றி வரப்போ அந்த சூரியனோட ரேடியேஷன் தாக்கி அந்த சூரியனுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு அந்த ஐஸ் கட்டியை வந்து ஒரு பெரிய டெய்ல் மாதிரி ஒன்று வரும், அதான் வால் மீன் அப்படிங்கிறோம் நம்ம. ஸோ அந்த வால் வந்து உதாரணமாக ஒரு காமெட் இப்படி போகுதுன்னா அது பின்னாடி வராது, சூரியன் எங்கே இருக்கும் அந்த சூரியனுக்கு ஆப்போசிட் சைடில் தான் அந்த வால் தெரியும் நமக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது, ஆஸ்ட்ராய்டு சொல்லக்கூடிய விண்கல் அப்படிங்கிறது ரெண்டு வேற வேற இல்லையா? ஆமாம், வேற. சரி, இந்த வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமெட்ஸ்ல இருக்க கிறிஸ்டல்ஸ் மூலமா பூமிக்கு தண்ணி வந்தது அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே எவல்யூஷன்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை நிறைய பேர் நம்பல. ஸோ உண்மையாவே வால் நட்சத்திரம் இந்த மாதிரி வானத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் தண்ணீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கும், வானத்தில் இந்த மாதிரி எரிக்கற்கள்ல விண்கற்கள்ல வந்து தண்ணீர் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருக்குமா அப்படின்றது. ஆமாம், இப்போ உலகத்தில் வந்து தண்ணி எப்படி வந்தது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வி தான். ஆனால் இந்த கேள்விலேயே ரொம்ப ப்ளாசிபிளான ஒரு நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற கடல்களில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய காமெட்ஸ் நிறைய வால்மீன்கள் வந்து பூமி மேலே மோதினதுனால தான் நடந்தது அப்படிங்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரு 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் பூமி உருவானது. பூமி உருவானப்போ பூமி வந்து ஒரு பெரிய மோல்டன் லிக்விட், அதாவது உருகின பாறைகளால் இருந்தது. ஸோ கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த குளிர்ந்து இந்த எல்லாமே அக்ரீஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கல் பந்து மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு பாய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட வால்மீன்கள் காமெட்ஸ் வந்து பூமி மேலே மோதினதுனால பூமி மேலே மோதி அந்த சூட்டில் உருகின ஐஸ்னா இன்றைக்கி நம்ம தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா சில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா பூமியில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒரு காமெட் மூலமாக அந்த காமெட்டில் இருந்து பூமிக்கு வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கட்டத்தில் விஞ்ஞானிகள் கூட நம்புகிறாங்க. ஓகே. ஸோ அப்போ எவல்யூஷனில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்ன ஏலியன் வாட்டர் அப்படிங்கிற கான்செப்டை நிறைய பேர் நம்பலை. தேங்க்ஸ் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு. நீங்கள் சொன்னீங்க கேலக்ஸியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால வெறும் கண்ணால் கேலக்ஸியை பார்க்க முடியுமா? எந்த இடத்துல இருந்து பார்க்கலாம்? ஸோ கேலக்ஸி உண்மையாக எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு கூட சில சப்ஸ்கிரைபர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக
கேலக்ஸி எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம், அது எப்படி நம்மளால வெறும் கண்ணால் பார்க்க முடியுமா? இப்போ கேலக்ஸி வந்து நம்ம மில்கிவே வந்து நம்ம வந்து மில்கிவேக்கு உள்ளே இருக்கிறதுனால மில்கிவேவே ஃபுல்லாக பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு 10 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 3வது மாடியில் இருக்கீங்க, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இந்த 10 மாடியும் வெளியே பார்க்க முடியும்னா ரொம்ப கஷ்டம். இந்த வெளியே போய் தான் நம்ம வந்து இந்த மில்கிவே ஃபுல்லாமே நம்ம சைஸில் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம மில்கிவேக்குள்ளே இருக்கிறதுனால இந்த பால்வெளி வீதியை ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் பால்வெளி வீதியில் வந்து ஒரு சின்ன கேலக்டிக் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பிரைட்டான ஏரியாவை நம்ம பூமியில் இருந்தபடியே பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது, ஸ்கை போர்ட்டல், ஸ்கை சஃபாரி அப்படிங்கிற இந்த ஆப்பில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த கேலக்டிக் ஆமா வந்து நமக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அந்த கேலக்டிக் ஆமா வந்து நேரு வெறுங்கனாலே நம்ம பார்க்கலாம், ஆனால் சுற்றி முட்டி எந்த ஒரு லைட்டும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாத நேரத்தில் வந்து நம்ம வெறுங்கனாலே பார்க்கலாம். இல்லை அந்த டீட்டெயில் அந்த கலரோடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த கேமரா வந்து லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட் போட்டு நீங்கள் ஒரு 10-30 செகண்ட் வரைக்கும் போட்டிங்கன்னா அந்த ஃபுல் கேலக்டிக் ஆமா வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு இந்த படத்தில் உள்ள மாதிரி தெரியும். ஸோ சமீபமாக ஒமாஹா அப்படிங்கிற ஒரு கல் வந்து நம்ம பூமிக்கு அருகில் வருது அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருந்தது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அதிகமாக கேட்டாங்க அதை பற்றி. ஸோ அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஸோ ஒமாஹா வந்து ஒரு ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஸ்பேஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆஸ்டீராய்டு தெரியும், விண்கற்கள் இருக்கும், இல்லாட்டி வால்மீன்கள், எரி நட்சத்திரங்கள் அந்த மாதிரி தெரியும். இது எல்லாமே வந்து சோலார் சிஸ்டம், அதாவது நம்ம ஒரு சூரிய குடும்பத்துக்குள்ளேயே தான் வர ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஒமாஹா மட்டும்தான் சூரிய குடும்பத்தில் இல்லாமல் வெளியிருந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து நம்ம சூரிய குடும்ப சோலார் சிஸ்டத்துக்குள்ளே வந்திருக்கு. இன்னொன்று ஒமாஹாவோட ஷேப் தான் அதோட பெரிய விசித்திரமான மற்றவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம். ஒமாஹா வந்து சாதாரணமாக ஒரு உருண்டையாவோ இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு சதுரமாக ஒரு இதுவும் எதுவுமே இல்லாமல் ஒரு நீளமான சிகரெட் மாதிரியான ஒரு ஷேப்பில் எடுத்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு முக்கால்வாசி நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா அது வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது ஒரு வேற்று கிரக வாசிகள் வந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் கேர்ஃபுல் ரிசர்ச், அப்சர்வேஷன் மூலமாக அது வந்து ஒரு என்ன ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய கல், ஒரு ஆஸ்டிராய்ட் மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட். இது வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்கு. அதாவது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுங்கிறது ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் உள்ள இடைவெளி தான் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. நம்ம சூரியனுக்கும் ப்ராக்சிமா சென்டாரின்னு சொல்லிட்டு நம்ம சூரியனுக்கு அடுத்து பூமிக்கு அருகில் இருக்கிற ஸ்டார்னு பார்த்திங்கன்னா ப்ராக்சிமா சென்டாரி. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ப்ளூட்டோவை தாண்டி இருக்கிற இடம் தான் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ். இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து உருவானது தான் இந்த ஒமாஹா. சூரிய குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு திருப்பி அதை வெளியவே போயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒமாஹா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சு முதல் முதலான இன்டர்ஸ்டெல்லார் விசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஊசி மாதிரியோ இல்லை சிகரெட் மாதிரியான அந்த மாதிரியான ஷேப்பால் தான் அது வந்து சஸ்டெயின் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், முக்கியமான பாயிண்ட் வந்து அதோட ஷேப்பு, இன்னொன்று அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்குற கல், இப்போ பூமியில் விழுற ஏரிக்கற்கள் எல்லாமே சூரியன் சோலார் சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்குது, பூமியில் வந்து விழுது. ஒமாஹா மட்டும்தான் இந்த சூரிய குடும்பத்துலேருந்து வராமல் வெளியேருந்து வந்தது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ சொன்னதில் வந்து ஒரு சின்ன கேள்வி, ப்ளூட்டோன்னு சொன்னீங்க இல்லையா, ப்ளூட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து கிரகம் அப்படின்னு இருந்தது, இப்போ கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு கிரகமாக இல்லையா, அதை எதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அவ்வளோ நாள் படித்த புக்கில் படித்ததெல்லாம் நாங்கள் சிலபஸ் படிக்கும்போது அது கிரகமாக இருந்தது, இப்போ அடுத்த தலைமுறை படிக்கும்போது அது கிரகமாக இல்லை. ஸோ அதை பற்றி உங்களோட ஐடியா என்ன? ஸோ ப்ளூட்டோ வந்து 2006 தான் இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியனால் ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து டிமோட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியனில் முக்கியமாக இந்த ப்ளூட்டோ வந்து டிமோட் பண்ணதுக்கு பங்கு வச்சவர் வந்து டாக்டர் மார்க் ப்ரௌன் அப்படிங்கிறவர். இந்த இதில் வந்து இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் ஐஏயு அப்படின்ல வந்து ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் வந்து பிளானட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அதில் ஒரு க்ரைட்டீரியா அப்படின்னா சூரியனை சுற்றி போயிட்டு வந்துட்டுருக்கணும். இன்னொன்று, அதை தவிர மிகப்பெரிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே அந்த சூரியனை சுற்றி போயிட்டு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்டிராய்டோ இல்லை வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து கிளியரிங் த ஆப்ஜெக்ட், அதனால் அதுக்கு வந்து ஒரு பிளானட்டோ வந்து சூரியனை சுற்றி வரப்போ அதுக்கான தனி புவியீர்ப்பு விசையை வச்சுருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பூமி எடுத்துட்டிங்கன்னா நம்ம பூமியோட புவியீர்ப்பு விசையினால தான் நிலா வந்து நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு. ஜூபிட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே இருக்கிற நிலாக்கள் தான் அதை சுற்றி வந்துட்டுருக்கு. சனி பார்த்திங்கன்னா ஒரு 2 ரிங் இருக்குது. அதாவது ப்ளூட்டோவில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோவை தவிர ஈரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிறைய பிளானட், அது வந்து ப்ளூட்டோ வந்து பிளானட் கிடையாதுன்னு கிடையாது, ப்ளூட்டோ வந்து பிளானட்லேருந்து எடுத்து டுவார்ஃப் பிளானட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் போட்டுட்டாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பிளானட் கிடையாது, ஒரு ரொம்ப சின்ன பிளானட்டு. இன்னொன்று, ப்ளூட்டோவோட கிராவிட்டி வந்து அவ்வளோ பிரமாதமான கிராவிட்டி எதுவுமே கிடையாது. ஏன்னா ப்ளூட்டோ அந்த கிராவிட்டி வந்து கிளியரிங் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சன்னை சுற்றி வரப்போ அதை தனி கிராவிட்டி அதுக்கு இருக்கணும்.
ப்ளூட்டோனால அந்தது கிடையாது. இன்னொன்று ப்ளூட்டோட ஆர்பிட் என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா, சூரியன் இங்கே இருக்குன்னா ப்ளூட்டோட ஆர்பிட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எர்த்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சுற்றி வந்துட்டு இருக்கும், ஒரே லைனில் ஒரு பிளேட்டில் சுற்றி வரும். ஆனால் ப்ளூட்டோ மட்டும் லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கிறதுனால 2006 வந்து இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனியன் வந்து ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட்ல இருந்த ஸ்டேட்டஸில் எடுத்து டுவாஃப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 டுவாஃப் பிளானட்ஸோடு சேர்த்து வச்சுட்டாங்க. ஸோ ப்ளூட்டோ இப்போ வந்து சூரிய குடும்பத்தில் எத்தனை பிளானட் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8. வருங்காலத்தில் இது அதிகமாகிறதுக்கும் இல்லை கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆமாம், இப்போது 2006 மைக் இதை ப்ளூட்டோ வந்து டிமோட் பண்ண மைக்கேல் ப்ரவுன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்டோடு சேர்ந்து இன்னொரு பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அந்த பிளானட்டை வந்து இன்னொரு எந்த ஒரு டெலஸ்கோப் மூலமாகவும் அவங்க அப்சர்வ் பண்ணல. இன்னொன்று நிபுரு பிளானட் எக்ஸ் அப்படிங்கிற பேர் எதுவுமே அதுக்கு வைக்கல. அந்த பிளானட் வந்து இருக்குது, நம்ம ஜூபிட்டரோட கொஞ்சம் பெரிய பிளானட் அது. ஒரு டெலிஸ்கோப்னால யாருமே அதை இன்னும் பார்க்கவே முடியல. பட் ஆனால் அந்த கிராவிடேஷனல் அனாமலிஸ் அந்த மாதிரி மற்ற ஒரு இன்டைரக்ட் மெத்தட்ஸ் மூலமாக அப்படி ஒரு பிளானட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அந்த பிளானட்டோட ஆர்பிட் இப்போ வந்து உலகம் வந்து சூரியனை சுற்றி வர 365 நாள் ஆகுது. ஆனால் அந்த பிளானட் வந்து சூரியனை சுற்றி வர கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் ஆகுது. இப்போ அந்த பிளானட் வந்து ஃபார் சைடில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம டெலிஸ்கோப் மூலமாக பார்க்க முடியாது. இந்த கிராவிடேஷனல் டேட்டா அதை வச்சு அந்த பிளானட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளானட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதை ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பிளானட்டை இப்போது அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறதும் டாக்டர் மைக்கேல் ப்ரவுன் அவர் தான். ஓகே, ஸோ நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அகெயின் உங்கள் சயின்டிஃபிக் தமிழ் சேனலில் இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட்கள் வர்றதுக்கு நாங்களும் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கோம். இணைந்த மிக்க நன்றி என்பர். மிக்க நன்றி. இரவில் வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது, அதே பகலில் ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையாக அதுவும் ஒரு நட்சத்திரம் தான், ரொம்ப கிட்ட இருக்குது. ரொம்ப கிட்ட இருந்தால் அது சூரியன், ரொம்ப எட்ட இருந்தால் அது நட்சத்திரம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி விண்வெளியில் மற்ற இன்னும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர்ஜிகேவோட. நன்றி.